गुड मॉर्निंग टीयर 11 स्टूडेंट्स फिजिक्स यूनिट 2 பாத்துக்கிட்டு கைனமேட்டிக்ஸ் பார்ட் 6 லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அதுல என்ன இருக்கு அப்படினா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் அதுக்கு முன்னமா ஒரு ரெண்டு பக்கத்துல இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் பயன்படுத்தி 2 3 கணக்குகள் இருக்கு வாங்க அத பார்த்துட்டு வெக்டார் ப்ராடக்ட் பார்க்கலாம் Example 2.7 given two vectors a vector equal to 2i cap plus 4 j cap plus 5 k cap and b vector equal to i cap plus 3 j cap plus 6 k cap find the product of a vector dot b vector and the magnitude of a vector and b vector what is the angle between them இது மூணு கேட்டிருக்காங்க first இந்த a vector-ஐயும் b vector-ஐயும் multiply பண்ணிரவும் a scalar product பண்ணிரலாம் a vector dot b vector a i cap into i cap 1 j cap into j cap 1 k cap into k cap 1 நான் பார்த்துட்டோம் அதனால என்ன பண்ணலாம் 2 into 1 2 என்ன i i மல்டிப்ளை பண்ணலாம் 2 star 1 2 plus 4 star 3 12 4 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம் plus இங்க 5k இருக்கு இங்க 6k இருக்கு k k 1 அப்ப 4 or 6 என்னது Sorry, 5 or 6, 30. 2 is 1, 2. 4 or 3, 12. 5 into 6 equal to 30. Total of 2 plus 12 plus 30, 44. இது பார்த்தாச்சு அடுத்து மேக்னிட்யூட் பார்க்க போறோம் இன்டிவிஜுவல் வெக்டருக்கு பார்க்க போறோம் ஏ வெக்டரோட இன்டிவிஜுவல் மேக்னிட்யூட் என்ன பி வெக்டரோட இன்டிவிஜுவல் மேக்னிட்யூட் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏ இசட் ஸ்கொயர் b equal to root of bx square plus by square plus bz square a பாருங்க x என்ன a x என்ன இருக்கு 2 2 square 4 4 square 16 5 square 25 4 6 16 20 20 plus 25 45 root of 45 units b ஓட மேக்னிட்யூட் பாருங்க I 1 அப்ப 1 ஸ்கொயர் 1 plus 3 ஸ்கொயர் 9 plus 6 ஸ்கொயர் 13 36 அப்ப என்னது 10 plus 36 46 யூனிட்ஸ் இதுதான் மேக்னிட்யூட் ஆஃப் AB இது வந்து ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண கூடிக்கும் போது கிடைக்கக்கூடிய வெக்டர் வெக்டர் ப்ராடக்ட் அடுத்து நம்ம சொல்லுங்க ஆங்கிள் பிட்வீன் தி 2 வெக்டர்ஸ் ஃபார்முலா பாருங்க தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அது அடுத்து ஏபிங்கிறது மேக்னிட்யூட் ஏபி ஏ வெக்டர் பி வெக்டருக்கும் ஏபிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ காஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எவ்வளோங்க கொடுத்துருக்கு 44 அடுத்து ஏபி என்னது ரூட் ஆஃப் 45 இன்டு 46 காஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 44 டிவைட் பை 45.49 இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கிது 0.967 இதில் போய் இந்த ஆன்சரில் பார்க்கணும் அந்த லாக் புக்கில் 10 காஸ் சைன் காஸ் 10 இருக்கும் அதில் காஸோட வேல்யூவில் வந்து 0.967க்கு ஆன்சர் இருக்கும் அந்த ஆன்சருக்குரிய டிகிரி பார்த்தீங்கன்னா 15 ஸோ காஸ் 15 டிகிரிங்கிறது இது ரெண்டுக்கு உள்ள ஆங்கிள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செக் வெதர் த ஃபாலோவிங் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் ஆர்த்தோகனல்னால் என்னங்க ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் நாங்கள் ரெண்டு வெக்டர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஜீரோ கிடச்சா அது ஆர்த்தோகனல் வெக்டர் ஏதாவது வேல்யூ கிடச்சா அது என்னது ஆர்த்தோகனல் இல்லை இப்போது ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஈக்குவல் டு 4i கேப் மைனஸ் 5j இப்போ ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ப்ராடக்ட் பண்ணி அது கிடைக்கக்கூடிய மேக்னிட்யூட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆர்த்தோகனல் ஜீரோவாக இல்லைன்னா ஆர்த்தோகனல் கிடையாது நான் ஆர்த்தோகனல் வாங்க பார்த்துடலாம் ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணுங்கள் 2 × 4 = 8 ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 × 5 = 15 அப்போ 8 − 15 ஆட் பண்ணிங்கன்னா என்னது −7 ≠ 0 ஹென்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் நார்த் நாட் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் அது ரெண்டு என்ன கிடையாது ஆர்த்தோகனல் கிடையாது இப்போ சி வெக்டரையும் டி வெக்டரையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள் சியில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது டியில் 2i கேப் இருக்குது சியில் ப்ளஸ் 2j கேப் இருக்குது
டியில் மைனஸ் ஃபைவ் ஜே கேப் இருக்குது. இது ரெண்டையும் ஐஏ ஐஏ மல்டிபிள் பண்ணுங்க, ஃபைவ் இன்ட்டு டூ டென், அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் டென், ப்ளஸ் டென் இன்டு மைனஸ் டென் என்னது, மைனஸ் டென் என்ன அதுக்கும் ஆட் பண்ணால் ஜீரோ. அப்போது இந்த வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் ஆர் ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ், ஏன்னா அவருடைய மேக்னிட்யூட் என்ன ஆகுது, ஜீரோன்னு கிடச்சிட்டு. அதனால் சி வெக்டரும் டி வெக்டரும் ஆர்த்தோகனல் வெக்டர், ஏபி வெக்டர்னு கிடையாது, ஆர்த்தோகனல் வெக்டர் கிடையாது. இதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஒரு கிராப் ஷீட்டில், ஏயும் பிஏயும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஐ கேப் இதெல்லாம் பாசிட்டிவ் ஐ, இது நெகட்டிவ் ஐ, இது பாசிட்டிவ் ஜே, இது நெகட்டிவ் ஜே. கிராப் ஷீட்டில் எப்பவும் குறிக்கிற மாதிரி தான், டூ ஐ கேப் பாசிட்டிவில் டூ குறிச்சிருக்கா பாருங்கள், ஜீரோ ஒன் டூ, அப்போ டூ ஐ. அடுத்து நம்மளுக்கு ப்ளஸ் த்ரீ ஜே, இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ, த்ரீ ஜே, அப்போ டூ ஐ த்ரீ ஜே. மேலே உள்ள ஆஃப் தான் என்னது, ஏ வெக்டர். அடுத்து பி வெக்டர் பாருங்கள் ஃபோர் ஐ, இதில் இருக்க ப்ளஸ் ஃபோர் ஐ, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் என்ன கொடுத்துங்க ஃபோர் ஐ. அடுத்து மைனஸ் ஃபைவ் ஜே, இங்கே பாருங்கள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் மைனஸ் ஃபைவ், அப்போ மைனஸ் ஃபைவ் ஜே. இது பி வெக்டரை குறிக்கிது, இது ஏ வெக்டரை குறிக்கிது, ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் என்னது, நைன்டி டிகிரி கிடையாது, அதனால் இது ஆர்த்தோகனல் கிடையாது. இப்போ சிடி வெக்டரை பாருங்கள், சி வெக்டர் வேல்யூ என்னது, ப்ளஸ் ஃபைவ் ஐ ப்ளஸ் டூ ஜே. இங்கே பாருங்கள் ஐக்கு பாருங்கள் ப்ளஸ் ஃபைவ்ல கொடுத்துருக்கா ப்ளஸ் ஐ, அடுத்து ப்ளஸ் டூ ஜே இந்தாக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு டூ ஜேயில் நோட் பண்ணியிருக்காங்க. டி வெக்டரை பாருங்கள் ப்ளஸ் டூ ஐ இந்த இருக்குது பாருங்கள் பாசிட்டிவ் ஜீரோ ஒன் டூ ஐ, மைனஸ் ஃபைவ் ஜே, மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ், ரெண்டு ஆங்கிள் பார்த்தா அவ்வளோ நைன்டி டிகிரி இருக்குது, அதனால இது ரெண்டு என்னது, ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ். ஸோ ஏபி வெக்டர் இஸ் நாட் ஆர்த்தோகனல், சிடி வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ். ஆர்த்தோகனல்னால் வந்து என்னது, ஆங்கிள் நைன்டி டிகிரியாக இருக்கணும், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஜீரோ ஆகும். ஏன்னா சைன் ஜீரோ ஜீரோ சைன் நைன்டி ஒன்று, காஸ் ஜீரோ ஒன்று காஸ் நைன்டி ஜீரோ. இப்போ இந்த ஸ்கேலர் பாட்டில் என்னது பார்க்குறோம், காஸ் நைன்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதனால் என்னது, இது ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் ஃபிசிக்ஸ் இந்த ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் எப் டு மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட் த்ரூ எ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒர்க் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஆர் எஃப்டிஆர் காஸ்தீட்டா. என்ன ஒர்க்குனாவே என்னங்க, ஒர்க்கு அல்லது எனர்ஜினாவே என்னது, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஒரு ஒரு ஒர்க்கு நடந்துக்கிட்டு ஒரு ஃபோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, ஒரு டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கு அப்படின்னா ஒர்க் நடந்திருக்குன்னு நம்ம கண் கூட பார்க்கலாம். அது எந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம்னா என்னது, ஸ்கேலார் ப்ராடக்டில் எடுத்துக்கிறோம். அதான் சொல்கிறாங்க எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு காஸ்தீட்டா எஃப்டிஆர் காஸ்தீட்டா. இந்த ஒர்க் டன் இஸ் பேசிக்கலி எ ஸ்கேலார் ப்ராடக்ட் பிட்வீன் த ஃபோர்ஸ் வெக்டர் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஃபோர்ஸ் வெக்டரின் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தா நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணுறோம். அபார்ட் ஃப்ரம் ஒர்க் டன் தேர் ஆர் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஆர் ஆல்சோ டிவைன்ட் த்ரூ ஸ்கேலார் ப்ராடக்ட்ஸ். இன்னும் நிறையா ப்ராடக்ட்டை ஸ்கேலார் ப்ராடக்ட்லாம் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். பர்பெண்டிகுலர் என்னங்க அர்த்தம், நைன்டி டிகிரி. அப்போ ஒர்க்குக்கும் டிஸ்டன்ஸுக்கும் நைன்டி டிகிரி. அப்போ எப்படி காஸ் தீட்டா, காஸ் நைன்டி என்னங்க, ஜீரோ. காஸ் நைன்டி ஜீரோ, அப்போ காஸ் நைன்டி ஜீரோனா ஒர்க்கே நடக்கலன்னு அர்த்தம். அதான் சொல்கிறாங்க இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹென்ஸ் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. வட்டப்பாதையில் ஒரு பொருள் சுற்றுது சர்க்குலர் மோஷனில், அப்படின்னா ஃபோர்ஸ் நடக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடக்கும், ஆனால் ரெண்டு கையில் உள்ள ஆங்கிள் ஜீரோவாக இருக்கிறதுனால, சரி நைன்டி டிகிரியாக இருக்கிறதுனால செய்யப்பட்ட ஒர்க்குங்கிறது ஜீரோ. அந்த இடத்தே சுற்றி சுற்றி வருமே தவிர எந்த ஒர்க்கும் நடந்திருக்காது. இந்த செக்கு மாடை வந்து வண்டியில் போட்டுருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, செக்கு மாடை வண்டியில் போட்டுனா அதுனாக்கா அது மையத்தை வச்சு ஒரு ரவுண்ட்லேயே அடிக்கும். அப்போ என்னது, எங்கே எந்த ஊருக்கும் போயிருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டே நடந்திருக்காது. ஆனால் நைட் ஒர்க்கு நடந்திருக்கும், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது ஊருக்கு, என்னது அதே இடத்துல மாடு வண்டி நிற்கும். அந்த கதை தான் என்னது சொல்கிறாங்க, ஸ்கேலார் ப்ராடக்ட் காஸ் நைன்டி ஈக்குவல் டு ஜீரோ, இந்த ஒர்க் டன் இஸ் ஜீரோ. நெக்ஸ்ட் பாருங்கள், முக்கியமானதுங்க,
the vector product of two vectors nalla kavani ipo paatha scalar product paatom avlo properties paatham avlo sum paathutom adukaduthu vector product paakaporum definition kuduthirukku parunga the vector product or cross product of cross na namba perukal kuri poduvom adhu dhaan the vector product or cross product of two vector is defined as the another vector having a magnitude equal to the product of the magnitudes of the two vector and the sine angle between them rendu vector ah cross pannumbodhu rendu vector oda n madhippa perukkanum adu mattum illa rendu vector ku idaila ulla sine angle adu cosine paathom idha sine angle multiply pannanum the direction of the product vector is perpendicular to the plane containing the two vectors in accordance with the right hand screw rule and right hand thumb rule enna solranga na a vector um b vector ayum product pannumbodhu cross product pannumbodhu adha perikki varakoodiye andha magnitude oda value um direction eppadi irukum indha rendu vector oda plane ku perpendicular ah dhaan adoda direction irukum a vector um b vector um perpendicular irukudhu illa adhu mukkiyam illa இந்த ரெண்டு வெக்டரையும் மல்டிபிள் பண்ணும்போது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ரிசல்டன்ட் வெக்டரோட டைரக்ஷன் இந்த ஏபியோட பிளேனுக்கு 90 டிகிரியா தான் அமையும் பெர்பெண்டிகுலரா அமையும்னு சொல்றாங்க வாங்க அந்த படத்தை அடுத்து ஒரு அந்த ரூல் இருக்கு அந்த ரூலை வச்சு நாம கண்டுபிடிச்சலாம் என்னது ரூல் ரைட் ஹேண்ட் ஹார்ஸ் ஸ்க்ரூ ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் தஸ் If A vector and B vector are two vectors, then their vector products written A vector cross B vector, which is vector G is defined by C vector equal to A vector cross B vector equal to AB sin theta n cap. The direction of n cap, A vector cross B vector, C is the perpendicular to the plane containing. இப்போ Aயும் Bயும் இந்த பக்கத்துல இருந்தா செங்குத்தா தான் இருக்கும் ரிசல்ட் இருக்கும் Aயும் Bயும் இப்படி இருந்துச்சுன்னா செங்குத்தா தான் என்ன இருக்கும் ரிசல்டன் வெக்டர் இருக்கும் The vectors A vector and B vector and is in the sense of advancement of a right-handed screw rotation from A, first vector, B, second vector, through the smaller angle between them, A vector and B vector, one screw bit angle. Thus, if a right-handed screw whose axis is perpendicular, the plane formed by A vector and B vector is rotated from A to B through the smaller angle between them. Then the direction of advancement of the screw gives the direction of A vector cross B vector C vector which is illustrated in the figure 2 sir onnume puriyala sir na nalla theriyum onnu illanga right handed screw rule 12th la irukku 10th la irukku 10th la irukku enna appadina oru kambila oru current carrying conductor eduthukrom அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இந்த கட்டை விரல் நீட்டி அந்த கட்டை இதை பிடிக்கிறோம் ஹோல்ட் பண்ணுறோம் இந்த நாலு விரலும் அந்த கண்டக்டரை மடக்கி பிடிச்சிருக்கிறோம் இந்த கட்டை விரல் மட்டும் மேல் நோக்கியிருக்கு எக்ஸ்டர்னல் தம்பு ரூ தம்பு மட்டும் எனக்கு நேராக இருக்குது இப்போது கரண்ட் பாசிங் த்ரூ த கண்டக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் தம் இந்த சர்க்கிளிங் ரிமைனிங் ஃபிங்கர்ஸ் இஸ் ஹோல்டிங் ஆஃப் த கண்டக்டர் ப்ரொவைடிங் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னடிக் ஃபீல்ட் ஒரு நீட்டப்பட்ட பெருவிரல் மற்ற நான்கு விரல்களும் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை மடக்கி பிடிச்சதுக்குன்னு நினச்சிக்கிட்டோம்னா இந்த நீட்டப்பட்ட பெருவிரல் திசையில் மின்னோட்டம் பாய்ந்தால் இந்த மடக்கப்பட்ட விரல்களின் திசையில் தான் எனக்கு காந்தப்புலம் இருக்கும் அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்கும்னு அர்த்தம் அதுக்கு என்ன கொடுக்குறாங்க ஸ்க்ரூ ரூல் ஒரு ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணுறோம் டை ஸ்க்ரூ டைரக்ஷனில் டைரக்ஷனை இது கரண்ட்டை கொடுத்தோம்னா அது ரொட்டேட் பண்ணக்கூடிய டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல் இருக்கும் இந்த பிரின்சிபலை இந்த வெக்டர் ப்ராடக்டில் பார்க்குறாங்க இப்போ நான் சொன்ன கூட புரியாட்டி அடுத்து ஒரு தெளிவாக அந்த ஹேண்டை கொடுத்து டயக்ராம் கொடுத்துருக்கு அது உங்களுக்கு இன்னமும் எளிமையாக புரியும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதாங்க எக்ஸ்டெண்டட் தம்ப் இது வந்து எனது சர்க்குலரில் உள்ள ஃபிங்கர்ஸுங்க இது எக்ஸ்டெண்ட் தம்பு தான் இது ஏ வெக்டரும் பி வெக்டரும் இந்த மடக்கப்பட்ட விரல்கள் இருக்குன்னு வச்சுங்க இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறீங்க இந்த ரெண்டு பிளேனுக்கும் பர்பெண்டிகுலராக தான் சியோடைய ரிசல்டன் வெக்டர் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மடக்கப்பட்ட விரலில் ஏ வெக்டரும் பி வெக்டரும் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அதுக்கு பர்பெண்டிகுலராக தான் எக்ஸ்டர்னல் தம்பில் என்ன இருக்கும் ரிசல்டன் வெக்டர் இருக்கும் இது பாசிட்டிவில் இருக்குது நெகட்டிவில் இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ வந்து இது எக்ஸ்டர்னல் ரூல் இப்போ ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு ஸ்க்ரூ இருக்குது இப்படி இருக்குன்னு வச்சுருங்க இந்த ஸ்க்ரூவில் வந்து என்ன பண்ணுறீங்க இதை வந்து டைட் வைக்கிறீங்க இப்போ ரைட்டில் வைப்போம் கிளாக் வைஸ்லாம் ஸ்க்ரூ டைட்டு என்ன பண்ணுவோம் டைட்டு வைப்போம்
இப்போ இதில் கரண்ட்டு போணுச்சுன்னா இந்த எங்கே இந்த ஸ்க்ரூ ரொட்டேட் பண்ணுறோமோ அதோட திசையில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போது இந்த மடக்கப்பட்ட விரல்கள் திசையில் ஏ வெக்டரும் பி வெக்டர் இருந்தால் இந்த ஸ்க்ரூ அலாங் த அட்வான்ஸ் அலாங் த டைரக்ஷன் கிவ்ஸ் த ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ரிசல்டன்ட் வெக்டர் ஃபீல்டு. ஓகேங்களா? இப்போது இதுவாங்களேன், இது ஸ்க்ரூவோடைய மடக்கப்பட்ட திசையில் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம்னா இது ப்ராடக்ட்னா அது எக்ஸன்ட் தம்பு தான் ரிசல்டன்ட் வெக்டராக இருக்கும். த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ரிட்டர்ன்ஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் தேர்டு வெக்டர் சி சி வெக்டர் அது தேர்ட் வெக்டர் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் கூட சைன் தீட்டா என் ஹேட் அல்லது என் கேப் மைனஸ் சி ஈக்குவல் டு பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். நல்லா கவனிங்க, இது என்ன அது ஏ வெக்டர் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் ஆடி அப்படி எழுத முடியாது, ஏன்னா அது உட்படாது. அது பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் ரூல் இப் த கர்வேச்சர் ஆஃப் த ஃபிங்கர் ஆஃப் த ரைட் ஹேண்ட் ரெப்ரசன்ஸ் த சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தென் த தம் ஹேல்ட் பர்பெண்டிகுலர் டு த கர்வேச்சர் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் சி. சொன்னது மட்டும் சொல்லியிருக்காங்க, ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க, இப் த கர்வேச்சர் ஆஃப் த ஃபிங்கர் மடக்கப்பட்டவர்கள் தான் கர்வேச்சர் ரெப்ரசன்ட் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தென் த தம்பு ஹெல்டு பர்பெண்டிகுலர் தான் கர்வேச்சர். இந்த மடக்கப்பட்டவர்களுக்கு செங்குத்தாக தான் இந்த கட்டைவிரல் இருக்குது, இந்த மடக்கப்பட்டவர்களுக்கு செங்குத்தாக தான் இந்த ரிசல்டன்ட் இருக்குது, அது எனது ரிசல்டன்ட் வெக்டர் சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுங்க, ப்ராப்பர்ட்டிஸாக வெக்டர் இருக்குது, ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா தெளிவாக படிக்கணும். ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எப்படி ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி வெக்டர் ப்ராப்பர்ட்டிஸும் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு அதில் காஸ் தீட்டா வச்சு பார்ப்போம், இதை சைன் தீட்டா வச்சு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க அடுத்த கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்டை பார்த்துடலாம். இப்போ வெக்டர் ப்ராடக்டாக என்னங்க, ரெண்டு வெக்டரை மேக்னேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வெக்டரு சைன் ஆங்கிலையும் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். ரெண்டு வெக்டரோட எண் மதிப்பையும் மல்டிபிள் பண்ணுவோம், ரெண்டு வெக்டருடைய சைன் ஆங்கிலும் என்ன பண்ணுவோம் நமக்கு கிடைக்கும், ரெண்டோடைய சைன் தீட்டா கிடைக்கும். ஏ வெக்டர் பி வெக்டர் ஏபி சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஓகேங்களா? அது எப்படி கிடைக்கும், இந்த ஏ வெக்டர் பி வெக்டர்னு ப்ராடக்ட் பண்ணுறீங்களே அதுக்கு பர்பெண்டிகுலராக தான் ரிசல்டன்ட் வெக்டர் கிடைக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், சந்தேகத்தை கேளுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் பார்த்துடலாம்.